டாலரன்ஸ், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டாலரன்ஸ்னு கொண்டாடினாங்க. 1995 வருஷத்தை சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. அப்போ ரேடியோவில் ஒரு கதை சொன்னோம் அந்த சகிப்புத்தன்மை பற்றி. அது என்னென்னா, அந்த டாக்டர் கதை. அந்த டாக்டர் ஒருத்தர் ரூமில் உட்காந்துருக்காரு. ஒரு டாக்டர், ரொம்ப பிஸி டாக்டர், வெளியில் வரிசையாக பெஞ்சு போட்டிருக்கு. 40 பேர் உட்காந்துருக்கிறான் டாக்டரை பார்க்கறதுக்கு க்யூவில். 40 பேர் சட்டையை கட்டி கட்டி சுருட்டி வச்சுருக்கான். 40 பேர் வாயிலே 40 தெர்மாமீட்டர் இருக்கு. எல்லாம் ஒரே வியாதிக்காக வந்திருப்பான். தெர்மாமீட்டரோடு உட்காந்துருக்கான் 40 பேர். அதே தெருவில் ஒருத்தன் காலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி அடிக்கிறது அடிச்சிருக்கான், விரல் நசுக்கி போச்சு. சரி, நம்ம தெருவு தானே, சிஸ்டர் இதில் ஏதாவது வச்சு விடுங்கன்னா, நீ 41வது ஆளாக உட்காரு அப்படின்ட்டுருக்க அந்த நர்ஸு. சரின்னு உட்காந்துருக்கான். சட்டையை கட்டுன்ட்டுருக்கு. இல்லைண்டா, இங்கே விரல் தான் சிஸ்டர். இங்கே பார், எல்லாரையும் பார், எல்லாம் சட்டையை கட்டி வச்சுருக்கான். சரி, நமக்கு என்னென்னு சட்டையை கட்டி சுருட்டி பந்து மாதிரி வச்சான். வாயை துற அப்படின்னு திறந்தான். ஒரு தெர்மாமீட்டர் வச்சுட்டு ஓடி போச்சு. இவன் வாயில் தெர்மாமீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான், எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சாங்க, விரல் தானே நசுக்கிருக்கிறோம், எதுக்குன்னு போனால் வாயை திறக்க முடியல. சரி, பக்கத்தில் இருக்கிறவனை கேட்கலாம்னா அவனும் ஏதோ பேசுறதுக்கு தயாராக இருக்கான். 40 பேரும் ஏதோ 40 பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான். கண்ணு செவந்திருக்கு, பலூன் மாதிரி உப்பி இருக்கு எல்லாம். தெர்மாமீட்டர் வச்சுட்டு அவன் பாட்டு சகிச்சுட்டு உட்காந்துருக்கான். அவனும் ஏதோ பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான். இது என்னடா பண்ணுறதுன்னா, ஒரு 10 நிமிஷம் சகிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நர்ஸு ஓடி வந்து எல்லா தெர்மாமீட்டரும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க டெம்பரேச்சர் இதெல்லாம் குறிச்சிக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு ரெஜிஸ்டர் எடுத்துட்டு. அப்புறம் இவன் ஆரம்பித்தான், இந்த 41வது ஆள் விரல் நசுக்கிட்டானே, உலகம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கறதுன்னு ஒரு விவசாயம் போச்சு. நான் விரல் நசிக்கிட்டு வந்தேன், இதுக்கு போய் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறாங்க, இது உண்டு இல்லைன்னு பார்த்துட போகிறான், நான் விட போகிறதில்லை இது ஒன்று கத்துறான். அப்போ இந்த 40வது ஆளை அட்வைஸ் பண்ணுறான். இதுக்கு முந்தின நாள், இந்த பாருப்பா, இது சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு. சகிப்புத்தன்மைங்கிறது மனுஷனுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, ஆன்மீகத்தில் ரொம்ப அவசியம். சகிப்புத்தன்மையை நாம் இது மாதிரி இடத்துல தான் வளர்த்துக்கணும். இதுக்கு நீ அவசரப்பட்டு இப்படி அசட்டுத்தனமாக துள்ளாத, கொஞ்ச நேரம் மரியாதையாக வாழை சுட்டிட்டு உட்கார் அப்படின்றான் அவன். அப்படி சொன்னதும் இவனுக்கு இன்னும் கோவம் வந்துட்டுது. இவ்வளவு புத்தி சொல்றடா எனக்கு, நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்டுறான். நான் தபால் கொடுக்க வந்தவையா? நான் தினம் இப்படி வருவேன், சட்டையை கேட்ட சொல்லுவாங்க, கேட்டே வைப்பேன், தெர்மாமீட்டர் வச்சு பார்ப்பாங்க. பார்த்தா நான் பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் சட்டையை போட்டுட்டு லெட்டரை கொடுத்துட்டு போறேன், பெண்ணை கட்டு போய் எல்லாரும் சகிப்புத்தன்மையை வளர்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதெல்லாம் நமக்கு ஆன்மீகத்துக்கு தேவை. சினம் தவிர்த்தல், சகிப்புத்தன்மை, இதையெல்லாம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா தான் நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் அந்த கொஞ்ச நேரத்தில் உங்கள் சகிப்புத்தன்மைக்கும் அந்த எல்லாம் வந்துட்டு, அதான் 8:25 அவர் சொன்ன அது மாதிரி. அதனால் அது மாதிரி இல்லைன்னா அந்த வழக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒருத்தர் முதல் வரிசையில் இருந்தவர் என்னமோ மெதுவாக ஒரு சிப்பேக்கை திறந்து எடுத்தால் ரிவால்வரான் பேசணும். ஐயோ நிறுத்திப்போ, ஏன் சார் துப்பாக்கிலாம் காட்டி பயமுறுத்துறீங்க, போதும்னா நிறுத்திட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஐயோ நிறுத்தாதீங்க சார், நீங்கள் பாட்டு பேசுங்க சார், இது வந்து உங்களை சொல்கிறதுக்கு இல்லை சார், உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தவரை சொல்கிறதுக்கு. அப்படின்னா என்ன, அழைச்சிட்டு வந்தவர் டாக்டர் இதை பக்கத்தில் தான் இருக்கார். அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியங்கிறதுனால, அவருடைய பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் தானே நம்ம மாதிரி ஒரு ஆள் நேராக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டிட்ட போனான், மனோதத்துவ டாக்டர்கிட்ட. சார், நான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் உங்ககிட்ட வந்திருக்கேன்ருக்கான். அவர் மனோதத்துவ டாக்டர், என்னடா உனக்கு கேஸ்னா, நான் செத்து போட்டேன் சார் அப்படின்ட்டுருக்கான். மனோதத்துவ டாக்டர், நான் செத்து போட்டேன் டாக்டர் அப்படின்னு தான் அவன் புரிஞ்சுக்கிட்டார். இது நம்மகிட்ட வர்ற கேஸ் தான் இது, இது இனியே இல்லைடா நீ உயிரோடு இருக்கப்பா அப்படின்ட்டுருக்காரு. இல்லை சார், உங்களுக்கு தெரியல, நான் செத்து போட்டேன், எனக்கு தெரியுது நல்லா அப்படின்ட்டுருக்கான். அவர் நினச்சிட்டார், இது வாழும்போதே செத்து போகிறதுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்கிறாங்க, இவன் வாழும்போதே செத்து போகிறேன்னு சொல்கிறானே, செத்துட்டேங்கிறானே, இவனை எப்படியாவது சரி பண்ணணும். நம்மளை விட்டால் இங்கே டாக்டர் மனோதத்துவ டாக்டர் வேறு யாரும் கிடையாது, இவனை எப்படியாவது இவனை வந்து பண்ணினு இவனை திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, ஏன் என்கிட்டயே சவால் விடுறேனே, உன்னை வந்து நான் நீ உயிரோடு இருக்கேங்கிறத நான் இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி கிள்றம் பாரு, வலிக்குதா? வலிக்குது, எனக்கு கிள்றம் வலிக்குது, அதனால் ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கோமா. இல்லை டாக்டர், உங்களுக்கு ஒன்றும் புரியலைங்கிறான். என்னென்னவோ பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, நான் பேசுகிறேன் நீ பதில் சொல்கிற, அதனால் ரெண்டு பேரும் உயிரோட இருக்கப்பா அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல டாக்டர், நான் செத்துட்டேன் டாக்டருங்கிறான். அவருக்கு ஒரு பெரிய சவாலாக போச்சு அந்த டாக்டருக்கு. நீ என்னடியா உன் வேலையை காட்டுற, இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி எடுத்தார். ஏ இந்த பாடுற, உயிரோடு இருக்கிறவன் உடம்புல ரத்தம் வரும் இல்லையா? வரும் டாக்டர், ஒத்துக்கிறேங்கிறான். அப்படியே இரு, மேற்கொண்டு போகாத, உயிரோடு இருக்கிற உடம்புல ரத்தம் வரும், சரிதானே? சரிதான், டபார் அப்படின்னு அவர் தன்னுடைய கையிலேயே ஒரு குத்து குத்துனார் ஊசியால். ரத்தம் வந்தது, பார்த்தியா ரத்தம் வருது, நான் உயிரோடு இருக்க ரத்தம் வருதா? வருது டாக்டர் அப்படின்னா, உன் விரல கொண்டா
அப்படின்னு சொன்னா அவன் வரல ஒரு குத்து குத்துனாரு, ரத்தம் பாத்துக்கோ ரத்தம் வந்துடுச்சு. இப்ப என்ன சொல்ற, என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்கிட்ட வந்து இந்த போடு போடு அப்படின்னு இருக்காரு. அப்போ அவன் சொன்னான், உண்மையிலேயே வந்து நீங்க ரொம்ப திறமையான டாக்டர் தான் சார், ரொம்ப கெட்டிக்கார டாக்டருங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். எப்படிடா சொல்ற அப்படின்னு இருக்காரு. ஒரு செத்து போன உடம்புல இருந்தே ரத்தத்தை எடுக்கிறீங்களே அப்படின்னா, அதான் வாழும்போதே செத்து போறவன். இதை தான் நம்ம இந்த காலத்துல பாக்குறோம். அன்பு அதிகமா இருந்தா அது எப்படி கெடுதல் பண்ணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். தசரதன் கதை என்னாச்சு, கைகை மேல வச்சு அளவு கடந்த அன்பு. ராமன் வந்து காட்டுக்கு போறாப்புல ஆயிட்டது இல்ல. தசரதன் எப்பேற்பட்ட அரசன், விஸ்வாமித்திரர் சொல்றார், என்ன மாதிரி முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது கஷ்டம் வந்தா முதல்ல முருகன் கிட்ட போவோம், அப்புறம் பரமசிவனை போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் திருமால் கிட்ட போவோம், அப்புறம் பிரம்மன் இந்திரன் இவங்களையெல்லாம் போய் பார்ப்போம், இவங்களால எல்லாம் முடியலன்னா கடைசியில் அயோத்திக்கு வருவோங்கிறார். உன்னை விட்டா வேற கதி உண்டோ அப்படின்னு தசரதனை பார்த்து விஸ்வாமித்திரரே சொல்றார். அப்பேற்பட்ட அரசன் தசரதன் கைகேயி காலில் வந்து விழறான், உன் பாதங்களை தொட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேங்கிறான். தசரதனுடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம், அவன் கைகேயி மேல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். இப்ப சொல்லுங்க, அன்பா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா கெடுதல் பண்ணுமா பண்ணாதா? அது மட்டும் இல்ல, அளவு கடந்த அன்பு நீதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். தசரதன் வந்து மிகச்சிறந்த நீதிமான், தர்மத்துக்கு விரோதமா ஒரு காரியமும் செய்யாதவன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய மனைவியை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா, உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன், ஒரு குற்றமும் செய்யாத ஒருத்தனை கொல்லணுமா கொல்றேன், மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை செய்ய சொல்றியா செய்யறேன், எந்த பிச்சைக்காரனையாவது கோடீஸ்வரனாக சொல்றியா ஆக்குறேன், அல்லது கோடீஸ்வரனை வந்து பிச்சைக்காரன் ஆக்கணுமா ஆக்குறேன் அப்படிங்கிறான். நீதிக்கு விரோதமான இந்த பாவங்களை செய்யறதுக்கு அப்பேற்பட்ட அரசன் வந்து எப்படி துணிஞ்சான், மனைவி பேர்ல வச்ச அளவு கடந்த அன்பு தான் காரணம். திரிசூலம் வஜ்ராயுதம் வாள் இதுகளால தாக்கப்பட்டா கூட அதையெல்லாம் கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாத ஒருத்த, காமதேவனுடைய மலர் அம்புகள் தாக்குனா அதை அவனால தாக்கு பிடிக்க முடியல விழுந்துடுறான். காமதேவனுக்குள்ள மகிமையே அதுதாங்கிறார் துளசிதாசர். அதனாலதான் பெரியவங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எதையும் அளவுக்கு மீறி செய்யாதேங்கிறாங்க. அப்பா அம்மா மனைவி மக்கள் எல்லார் பேர்லயும் அன்பு அவசியம்தான், ஆனா அந்த அன்பு அறிவுக்கு புறம்பா இருக்கக்கூடாது, அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது, அப்பதான் வாழ்க்கை சுகமா இருக்கும், இல்லைன்னா அவஸ்தை தான். அளவுக்கு மீறின அன்புங்கிறது புரியுது அது சரி, அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது எப்படி? ஒரு தாய்க்கு வந்து ஜலதோஷம் அல்லது ஏதோ ஒரு தொற்று நோயின்னு வச்சுங்களேன், அந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை பேர்ல அளவு கடந்த அன்பு, தனக்கு நோய் இருக்கு அது அடுத்தவங்களுக்கு தொற்றக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அன்பை காட்டுறதுக்காக அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்குமா? இதுதான் அறிவுக்கு புறம்பான அன்புங்கிறது. அது மாதிரி விலங்குகள்கிட்ட அன்பாயிருன்னு சொல்றோம், அதுக்காக புலிக்கு முத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா அது அறிவுக்கு புறம்பான அன்பு. அதனால அன்பு கூட அறிவு பூர்வமா இருக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு தகவல் மூலமா நாம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்து காதலன் தன்னுடைய காதலி கிட்ட சொன்னானாம், இத பாரு, உன் பேர்ல எனக்கு அளவு கடந்த அன்பு, உனக்காக என்ன செய்யணும் சொல்லு செய்யறேன், நெருப்புல நடக்கணுமா நடக்கிறேன், நீர்ல குதிக்கணுமா குதிக்கிறேன், உயிரையே கொடுக்கணுமா கொடுக்கறேன் அப்படின்னா, சரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு இதே இடத்துக்கு வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு மழை பெய்யாம இருந்தா வந்துடுறேன் அப்படின்னானா. இப்ப மேல எனக்கு அளவு கடந்த அன்பு அப்படின்னு யாராவது சொன்னா அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது, அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். அளவுக்கு மிஞ்சினா எதுவுமே இடைஞ்சல் தானே, அன்பும் அப்படிதான். ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான், ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க, அவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்க, முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை, பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கிறான்.
வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டுல அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல அவனுக்கு, தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேல. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பாக்குறான், காலத்தையும் நினைச்சு பாக்குறான். அரண்மனையில வந்து வீர கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான், ஆனா இப்போ உடஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கேன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கூட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல, ரொம்ப கர்வமா உட்காந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால வாங்கறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டுதான் அதை வாங்க சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளவு வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான், ஆனா அதையே நாம அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவரு குதிரை மேல ஏறி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடைச்சிட்டுதே, இனிமே ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல குதிரையில போறவர் தற்செயலா திரும்பி பாக்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமா பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான். ஏன்பா நீ மட்டும் வந்துகிட்டு இருக்கிறிய, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவரு. நீங்க அந்த குதிரையையும் அதுக்குள்ள வாடக பணத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது, வலதுகை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமா தைச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறைய வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையா தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவா நடந்து போறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்கறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்கறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா இது வந்து இந்த ஊர் மேல தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு
அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவா இருந்தாலும் அதுல வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில் ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க, கை ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாம சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னாராம். ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில சரியா ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனு நம்ம ரகம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பத்தி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்னு இருக்குதான். மிருத்துன்னா மண்ணு, மண்ணால வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவர்ல வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமா கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமா மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டாம். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துரும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டா அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னா அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று, அது எப்படின்னா கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரம் சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதலித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதலிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டுல தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோட கல்வி கற்கிறது கதலித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதுல நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியா உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படித்தானே, புல்லு கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமா அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேற எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாம போறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்புல பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இதை பத்திலாம் பாடம் நடத்துறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கறத நீங்க சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவா எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்க போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான். கடற்கரை ஓரமா ஒரு பெரியவர்
கையால மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறார். என்னத்தையும் தேடிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. மெதுவா கிட்டத்துல போய் என்னத்தை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். அவரு சாவகாசமா நிமிந்து பார்த்து நிம்மதியை தேடிட்டு இருக்கிறேன்னார். நாங்க ஒரு மாதிரி ஆயிட்டோம். இருந்தாலும் சமாளிச்சுட்டு, சார் மணல்ல வந்து கிழிஞ்சல் தான் கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது அப்படின்னோம். சரி, இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நினைச்சு அவர் பக்கமா போய் உட்காந்துக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பெரிய மன்னர் இருந்தார், அவருக்கு எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு குறை, அது என்னன்னா நிம்மதி இல்லைங்கிற குறை. அரண்மனையில தினமும் கலை நிகழ்ச்சி நாட்டியம் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் நிம்மதி இல்லை. சரி, நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சார். உடனே அதுக்கான முயற்சிகள்ல தீவிரமா இறங்கினார். நாட்டில் உள்ள தத்துவ மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு வர சொன்னார். எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்து நிம்மதி எங்க இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். அவங்களுக்கு அது தெரிஞ்சா ஏன் இப்படி ராஜா முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க போறாங்க? ராஜாவோட கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பதிலும் ராஜாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டார். ஒரு நாள் அவர் மாளிகையில உப்பருகையில நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல தெருவில் ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப உல்லாசமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். குரல்ல ஒரு சந்தோஷம், நடையில ஒரு மிடுக்கு, அவங்ககிட்ட கொஞ்சம் கூட கவலை இருக்கிறதா தெரியல. உடனே ராஜா அதை பார்த்தார். ஏவலாளிகளை வந்து கைதட்டி கூப்பிட்டார். உடனே ஓடி போய் அந்த பிச்சைக்காரனை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார். இவங்க உடனே ஓடி போய் அவனை கூப்பிட்டாங்க, அரண்மனைக்கு வாழ்ந்தாங்க. அவன் வரல, அரண்மனைக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான். ராஜா கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு ஆள் இருக்கிறானா அப்படின்னு. சரி, அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு விசாரிச்சார். இவங்க மறுபடியும் தெருவுக்கு போய் கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னா ராஜா விருப்பப்பட்டாருன்னா அவரை வேணும்னா இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதை வந்து ராஜா கிட்ட சொன்னாங்க. அவருக்கு கோபம் வரல. இவ்வளவு சுதந்திர உணர்வோடு இருக்கிறவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சார். உடனே கிடுகிடுன்னு இறங்கி தெருவுக்கு வந்தார். பிச்சைக்காரங்கிட்ட போனார். நீ கவலைப்படாம சந்தோஷமா பாடிக்கிட்டு போறிய, அது எப்படி முடியுது உன்னால அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அவன், அதுக்கு இல்ல, எனக்கு அரண்மனையில எவ்வளவோ சுகபோகங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்லை. இது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த தேசத்துல உள்ள அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கும் தெரியல. உன்னை கேட்டா தெரியும்னு நினைச்சேன், அதனாலதான் சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வரமாட்டேன்னு விட்டிய அப்படின்னார். பிச்சைக்காரன் கடகடன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கும் தடையா இருக்கிறது இந்த மாளிகை தான். இதை விட்டுட்டு வெளியில வந்துட்டா நிம்மதி தேடிட்டு வந்துரும்னா. நான் அரசன், எனக்குன்னு கடமைகள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்னார் ராஜா. ரெண்டும் ஒரே நேரத்துல கிடைக்கணுங்கிறது முடியாத காரியம். உங்க சுகபோகத்துக்கு விலையாதான் உங்க நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன பாருங்க, என்கிட்ட எதுவும் இல்லை, அதனால எதுவும் போயிடுமோங்கிற பயமும் இல்லை, நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னா அவன். ராஜா உடனே சந்தோஷப்பட்டு தன்னுடைய மேலங்கியை எடுத்து அவனுக்கு பரிசா கொடுத்தாரான். அவன் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்க மாட்டேன்னு விட்டானா. இதை நீங்க எனக்கு கொடுக்கறதுனால எந்த பயனும் இல்லை, அதே நேரத்துல அதை வாங்கிக்கிட்டேன்னா அடுத்த வினாடியிலிருந்து அதை எப்படி காப்பாத்துறதுங்கிற கவலை எனக்கு வந்து சேர்ந்துடும், அப்புறம் தூக்கம் வராது, நிம்மதி போயிடும் அப்படின்னு நானா சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷமா பாடிக்கிட்டே போயிட்டான். நிம்மதி எங்க இருக்குங்கிறதையும் ராஜா தெரிஞ்சுக்கிட்டார். அந்த இடத்துக்கு தன்னால போக முடியாதுங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டார். இப்படி இந்த கதைய அந்த கடற்கரையில மணலை கீறிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாரு அந்த பெரியவர்கிட்ட சொல்லி முடிச்சோம். அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. எங்களை நிமிந்து பார்த்தார். ரொம்ப நன்றிங்க, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிம்மதி வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டோம். இனிமே இந்த பக்கம் வந்தா உங்க கண்ணுல படாத இடமா பார்த்து உட்காரணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார். அதனால இந்த நடைப்பயிற்சி பண்றவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அது என்னென்னங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்ற குறிப்புகள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க வயசு 40 மேலையா? உங்க எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 அதிகமா இருக்குதா? நீங்க புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் ரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்யறப்போ மார்பு பகுதியில அல்லது வேற எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்றப்போ உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவா அதிக கஷ்டம் இல்லாம முன்னேறலாம். அங்க என்ன போட்டியா வைக்கிறாங்க, முந்திட்டு போய் என்ன பண்ண போறோம், பரிசா வாங்க போறோம். அதனால நிதானம் அவசியம் அப்படிங்கறது அவங்க ஆலோசனை.
தொந்தரவு கொடுக்காத ஷூ டிரெஸ் இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்துல ஆடு தசை இருக்குல்ல, அங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்க, இந்த பாதத்துல வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமா இருந்தா தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில நடந்தாலும் அப்படித்தான், தலைய பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியா தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்யறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா. முதல் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியா சாவகாசமா நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி ஒரு 30 நிமிஷம் நடக்கலாம். தனியா நடந்து போறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பா சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமா ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க, சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்துல வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லாம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்க தினமும் காலையில வெறும் வயத்துல நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்துல நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனா வயறு கிடைக்கணுமே சார், யார் வயத்து மேல நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர்.